உலகத் தமிழர்களுக்கு வணக்கங்க. சிங்காரவேல் பேசுகிறேன். நம்ம வெள்ளிங்கிரி மலை ஏறுறது பற்றி நிறைய பேர் சந்தேகம் கேட்டிருந்தீங்க. இப்போது வெள்ளிங்கிரி மலை ஏறுறது வந்து ஒரு நல்ல அனுபவம். சித்ரா பௌர்ணமி வந்து நல்ல நிலா வெளிச்சம் பளிச்சுன்னு இருக்கும், பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக பால் வண்ண நிலவு நல்லா இருக்கும், அழகாக இருக்கும். நம்ம நைட்டு மலை ஏறிட்டே இருப்பாங்க எல்லோரும், ஒவ்வொரு மலையை கடந்து போகிறப்போ சிரமமாக இருக்கும். ஆனால் நம்ம சிரமத்தை போக்குற மாதிரி அவங்க ஒரு மூங்கில் களி கொடுப்பாங்க, மூங்கில் குச்சி கொடுப்பாங்க, அதை ஊனி தான் நம்ம மேலே ஏறி போக முடியும். நான் சின்ன வயசில் ஏறிக்கேன், இப்போது முடிஞ்சால் இந்த வருஷம் மலையேறக்கு முயற்சி பண்ணுவேன். இருந்தாலும் நீங்கள்லாம் போய் பாருங்கள், மலை ஏறி பாருங்கள், அது நல்ல அனுபவமாக இருக்கும். அந்த திருநூறு மலை அதெல்லாம் ஒவ்வொரு மலையும் போகிறப்போ அவ்வளோ ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். அந்த கீழேருந்து ஒவ்வொரு மலையாக பார்க்குறப்போ நம்ம கோயம்புத்தூரை திரும்பி பார்க்குறப்போ ஒரு ஒரு காட்சியாக ரம்மியமாக இருக்கும். அடுத்த மலை ஏறிட்டு மறுபடியும் திரும்பி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வேறு மக்சில் இடத்துலலாம் குழந்த மாதிரி தவழ்ந்து போக வேண்டியிருக்கும். சின்ன பசங்க வயசு பசங்க கூட குழந்த மாதிரி தவழ்ந்து போக வேண்டியா இருக்கும். அப்போ தான் நமக்கு தெரியும் வயசான தாத்தா இல்லை எப்படி ஏறுறாங்க அந்த நிலைமை. இந்த இப்போவே இந்த 20 வயசில் நமக்கு அந்த அனுபவம் கிடைக்கும். அப்போ நம்ம வந்து ஓகே, நம்ம உடம்பை எவ்வளோ வலுவாக வச்சுக்கணும், உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சு நம்ம உடம்பை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு தோணும் நமக்கு. அப்புறம் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு, சாமி கும்பிட்றது மட்டும் ஆன்மீகம் மட்டும் இல்லை, அது ஒரு அனுபவம், ட்ரெக்கிங் போகிற மாதிரி ஒரு அனுபவம், ஒவ்வொரு மலையிலையும் ஒரு அனுபவம் கிடைக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்தோடனே மூங்கில் குச்சியை தூக்கி வீசிடுறாங்க, வீட்டுக்கு பத்திரமா கொண்டு வாங்க, ஒரு மூலையில் நிறுத்தி வைக்கலாம். அதை வந்து நம்ம எதுக்காகவும் யூஸ் பண்ணலாம், நமக்கு அந்த கம்பு சுத்துவங்கள் அது பேர் என்னங்க சிலம்பங்கத்துக்கு உபயோகப்படுத்தலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த அந்த சிலம்பங்கத்துக்கு உபயோகப்படுத்தலாம். அதை வந்து ஃபேன் மேலே சீலிங்கில் ஃபேன் துடைக்கிறதுக்கு ஒரு மாப் மாதிரி செஞ்சு அதை துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மூங்கில் குச்சி வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். அங்கே வேங்கப்பால், அங்கே அம்மா அம்மா சொன்ன மாதிரி வேங்கப்பால் வந்து வாங்கிட்டு வந்தோம்னா குழந்தைகளுக்கெல்லாம் அந்த இந்த மருத்துவ குறிப்பு மாதிரி நெத்திலே வைக்கலாம், சைடில் இங்கேயும் வச்சு விடலாம். அப்புறம் இந்த சீசன் டைமில் தான் போகணும், மற்ற டைம் போனீங்கன்னா ஒருத்தர் தான் சும்மா விளையாட்டுத்தனமாக போய் ஏறிட்டார், அங்கே செந்நாய்கள்லாம் துரத்திட்டு வந்துருச்சு. எல்லா சமயத்துலையும் நம்ம போக முடியாது. வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த சித்ரா பௌர்ணமி நேரத்தில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் மட்டும்தான் நம்ம மலை ஏறி அந்த அனுபவத்தை அடைய முடியும். மருதமலை நம்ம போகலாம், இப்போ போயிட்டு வந்துடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போது அங்கே நிறைய மாற்றங்கள் நடந்துட்டுருக்கு, சாமி கும்பிடலாம். அப்புறம் லிஃப்ட் வரும், வயசானவங்க கூட போகிற மாதிரி லிஃப்டெல்லாம் வந்துடும். இப்போ போய் பாருங்கள், லிஃப்ட் வருவதற்கு முன்பு மருதமலை கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வர்றதுக்கும் இப்போ லிஃப்ட் வந்ததுக்கப்புறமும் ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. ரெண்டு அனுபவம்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், எனக்கும் ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். இனி தேர்தல் வேறு வரப்போகுது, மறக்காமல் தவறாமல் ஓட்டு போடுங்க. நன்றி.